காயத்ரிக்கு டீ வச்சு கொடுத்தா நீ குடிச்சிட்டு கொஞ்சம் வண்டி வண்டியில பாக்கலான்னு ஆசை ஒண்ணு அப்படி என்னமோ புதுசா பார்த்தவங்கள பாக்கிற மூஞ்சி அப்படி ஒரு ரியாக்ஷனா வச்சுட்டு இப்படி ஈட்டு வெயில் சூடு புடிச்சிருச்சா இருக்குது, தொடச்சியில எறும்பு கிரும்பு ஊறிட்டு இருக்குது. என்னமோ அது வந்து இப்ப முகம் நல்லா போன டைம் வரும்போது ரொம்ப நாள் கழிச்சுதான் கூட்டிட்டு வந்தா இருந்தாலும் சிரிச்சிட்டு விளையாட்டு நல்லா இருந்துச்சு. இந்த டைம் முகம் நல்லா பாக்குது, ஒரு 10-20 கூட ஆகுது, அதுக்குள்ளயும் முகம் பாத்துட்டு அழுகுது. நான் எடுத்து அப்படின்னு ஜூம் பண்ணி காட்டுனே கத்து கத்து வச்சு அதுல இருந்து கத்திக்கிட்டே இருக்கு. அழுகாச்சின்னு பயங்கரமா அதான் பாரு, டீ குடிக்கிற கூட விடாம ஒரே அழுகை, நாங்க எடுத்தாலும் அழுகிறது. சரி பாவம், இப்படின்னு ஊத்துனாங்க நண்பர்களே பாவம், அங்கிருந்து வெயில் வந்ததுக்கு புள்ள பாவம், சோறுமே ஒழுக்கமா தின்னு இருக்க மாட்டா, சரி டீ குடிக்கல அப்படின்ட்டு எடுத்துச்சு. இப்ப நானு சரி தொட்டல தூங்கிட்டு இருந்துச்சு, எந்திரிச்சிருச்சா சரி நான் மாட்டலான்ட்டு வாங்குறேன். எனக்கு இது எப்படி விரக்கி விரக்கி பார்த்துட்டு யார் ஆட்டுறாங்கன்னு அதுக்கு ஒரு அழுகாச்சி வருது. இரு இரு, இது பார்த்தா தூங்குதா, கம்முனு குரல் கேட்காம ஆட்டோன்னு ஊமையாட்டம். எங்க அம்மா வர எனக்கு பேசாதீங்க, அது உள்ள போயிட்டு எனக்கு பேசாத பேசாதீங்கண்ணா. எங்க அம்மா ஆக்டிங் பார்த்தீங்கன்னா இப்படி எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே ரெண்டு பேர்த்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. காயத்ரிக்கு வந்து ஆனால் காயத்ரி நீ ஆராதனா இருக்கும் போதெல்லாம் அப்புறம் இங்கே தான் இருந்தீங்க, ஆராதனா முக்காவாசி வச்சுட்டு இருந்தீங்க. நிறைய சொல்லிடு அவங்க, என்னடா அது என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு ஆதிகாலத்துலேருந்து இழுப்பான். பாட்டுக்கு லிஸ்ட்டு பெருசாக இடு அடுக்கிறாளே அப்படின்னு கேட்டுறாதீங்க, அவங்க பேரம்பேத்திகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்க அம்மாவோட பேரம்பேத்தி ஐயா, ஏன் நான் பேசுற சப்ஸ்கிரைபர் கேட்க மாட்டேன், ஆதிரன் மாதிரி எந்திரிச்சுக்குவாங்கன்னு மெதுவா பேசிட்டு இருக்கிறேன். பிளாக் டீ குடிக்கிறாங்க, குடிங்க. மீண்டும் ஒரு சந்திப்பு பிரதமரோட, நான் தான் ஊத்தி வச்சேன், ஈ கீது உளுந்து அதில் ஊத்தி வச்சுக்கிறேன், அது வந்து என்னுடைய இது குடிச்சிடாத. டீ குடியுங்கள், நீ வந்து வேற இளவரசு அவசர அவசரமா கூட்டிட்டு ஓடிடுவாரு துறை. அதான் இந்த வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி காலையில போகிட்டா நீ சொல்ற, காலையில காலையில அப்படின்னு சாட பண்ற, அது வந்து நான் கிளம்புற நான் கிளம்புற பாக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஆராதனை வேற பொக்குன்னு போயிது, ஆராதனை வரும்போது ஓடுனீங்கன்னு வச்சு கண்ணை காட்டா. ஏமா அம்மா அத்தை பாப்பா எங்க, கோயிலுக்குமா கோயம்மா அம்மா கோயம்மா அப்படிங்குது, கோயில் அங்கதான் போயிருக்கிறாங்களாமா வந்துருவாங்களாமா, ஏன்னா கோயிலுக்கு போறேன்ட்டு போனோம்ல அதனால சொல்லு. செட்டி குடி குடி குடி, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க சாப்பிட்டு சாப்பிட்றாங்க, ஏன்னா டீக்கு அப்புறம் தொட்டு சாப்பிடணும். அதே கதை வச்சாத்து இரும்பு அங்கேயே இருந்துச்சுலாம், அந்த நீ சிரிக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி இருந்து பாத்தியா, நான் அப்பயே நினைச்சது என்ன சிரிக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்கிய. அப்புறம் காயத்ரி அப்புறம் வீட்டுக்கு வந்து மறுபடியும் அந்த காயத்ரி வாட்டர் பாட்டில் சுத்துறது எனக்கு சிரிப்பு நடக்கும். அப்புறம் ஐயோ நலகுது
அது கூட பரவாயில்ல, லாஸ்ட்டாக சுற்றுறது பார்த்தே அப்படியே ஸ்லோ மோஷனில் அதில் துளி காயத்ரி. அது நாம நாம அன்னைக்கு எடுத்திருந்தோம் இங்கே கதவு கிட்ட, அது மாதிரி நாம அந்த அன்னைக்கு வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோ, செம்மையாக எடுத்துருக்கல வெளிச்சத்துக்கு. அது ஹோல்ஸும் நம்ம தப்பா போட்டோம். அது மாதிரி அந்த லைட்ல எடுத்தா செமைய தெரியும். அப்பா வேண்டான்ட்டு அப்படி போயிரு, இன்னும் போ, இன்னும் நிறைய ரோட்ல போய் நெல்லு ஆடு அப்படிப்பா. அப்படி சொன்னதுக்கு அது எப்படி நூறுக்கு மேல ஓடிட்டு அதுதான் ட்ரெண்ட். எனக்கு வீடியோ எடுத்தாண்டிக்கு செம சிரிப்பு. அது நானா ஊத்தும் போது காயத்ரிக்கு சிரிப்பு. காயத்ரி பாக்குறீங்க வயிறு வலிக்குது, ஆறாம் மணி நேரம் ரோட்ல சிரி சிரிஞ்சிருச்சு நம்மள. சரி அது லைக், அதுக்கு எத்தனை லைக் பார்த்தே அந்த கமாண்டுக்கு போய். ஐயோ சிரிப்பு அடக்கவே முடியல கண்ணால. செம்மா காமெடி, செம்மா காமெடியே போட்டிருக்கிறாங்க. ஐயோ எப்படி தேடுத்தீங்களோ, இப்படியும் ஒரு காமெடி காயத்திரினால பண்ண முடியும். அட பாவி, அது காமெடியா பண்ணுன்னு பண்ணல, சீரியஸா பண்ணது காமெடியா பண்ண. காமெடி தண்ணி நல்லா வந்திருந்தா அது நல்லா தெரிஞ்சிருக்கு. அது இருட்டா மக்கி இருட்டா இருந்ததா அதுல நீ தெரியாம போயிட்டே. காயத்திரி நல்லா தான் தெரிஞ்சு எனக்குப்பவே வயிறு வலிக்குது காமனிரு, வயிறு வலிக்குது உண்மையாலுமே. போ ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்புறமா வீடியோ கழுவி பண்ற, வாயெல்லாம் வலிக்குது, என்னாலே முடியல. வாய் மலிக்குது, வயிறு மலிக்குதுங்க நண்பர்களே. அந்த ஷார்ட்ஸ் பார்க்காதவங்க பாருங்க, காயத்ரி வந்து வாட்டர் பாட்டில் அது அந்த ட்ரெண்டு சாங் அப்படியே பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ ஒரு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பார்க்க நாங்கள் அம்மனு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்காம விட்டுட்டு சரி சரி.